போக்குவரத்துத்துறை வேலைவாய்ப்பு செய்திகள். டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். அரசு போக்குவரத்து கழகத்தில் 10,000 காலி பணியிடங்கள் இருப்பதாகவும், மிக விரைவில் டிரைவர், கண்டக்டர் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே அமைச்சர் கூறியுள்ளார். இந்த நிலையில் புதிய தகவல்கள். அரசு போக்குவரத்து கழகத்திற்கு ₹42,500 கோடி கடன். போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல். June 7 வெளியான தகவல். அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 42,500 கோடி கடன் ஏற்பட்டுள்ளதாகவும், டீசல் விலை உயர்ந்தாலும் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று அமைச்சர் எஸ் சிவசங்கர் தெரிவித்தார். சென்னை, ஆவடி, அம்பத்தூர், தொழிற்பேட்டை, அண்ணாநகர், மாதவரம், பாடியநல்லூர், பேசின் பாலம், வியாசர்பாடி ஆகிய மாநகர போக்குவரத்து கழக பணிமனைகளைச் சேர்ந்த ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் பங்கேற்ற கலந்தாய்வுக் கூட்டம் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பணிமனையில் நடைபெற்றது. இதில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கலந்து கொண்டு ஊழியர்களிடையே பேசியதாவது. பல மாநிலங்களில் அரசு போக்குவரத்து கழகங்கள் தனியார் மயமாகி வருகின்றன. தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தை பாதுகாக்க வேண்டுமென முதல்வர் ஸ்டாலின் விரும்புகிறார். அதற்கு ஊழியர்களின் ஒத்துழைப்பு அவசியம். தமிழகத்தில் 22,000 பேருந்துகள் அரசின் வசம் உள்ளன. உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களில் 3,000 அல்லது 4,000 பேருந்துகள் கூட இல்லாத நிலை உள்ளது. சென்னையின் அனைத்து பேருந்துகளும் இயங்க வேண்டும் என முதல்வர் அறிவுறுத்தினார். ஆனால் இங்கே அதிகம் பேர் பணிக்கு வராமல் விடுப்பில் இருப்பதை அறிந்தேன். ஊழியர்கள் தேவையற்ற விடுப்பு எடுப்பதால் பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. தனியார் நிறுவனங்கள் தகவல் தொழில்நுட்ப வசதியுடன் பயணிகளின் இருப்பிடத்துக்கே வந்து அழைத்துச் செல்லும் நிலையுள்ளது. இது அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு மிகப்பெரிய போட்டியாகும். பேருந்துகளில் இலவச பயணம் செய்யும் பெண்களிடம் ஊழியர்கள் சிலர் தரக்குறைவாக நடந்து கொண்டதை புகார்கள் வந்தன. இதை ஊழியர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் பயணம் செய்யும் டிக்கெட்டுகளில் உங்களுக்கு பேட்டா வழங்கப்படும். பெண்களுக்கு இலவச பேருந்து சேவை அளிக்கப்பட்டதால் அவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இதுவரை 120 கோடி பயணங்கள் நிகழ்ந்துள்ளன. இலவச பயண திட்டத்துக்கு முன்பு 40% பெண்கள் தான் பேருந்தில் பயணம் செய்தனர். தற்போது 61% பேர் பயணம் செய்கின்றனர். ஊதிய ஒப்பந்தம் முழுமையாக இறுதி செய்யப்பட்டு இன்னும் 10 நாட்களில் கையொப்பமிடப்பட உள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். பின்னர் அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, 25 போக்குவரத்து கழக பணிமனைகளில் விடுப்பிலுள்ள 385 பேரை சந்தித்து அவர் திரும்ப வேண்டும் விடுத்தோம். இதனால் பாதிக்கும் மேற்பட்டோர் பணிக்கு திரும்பினர். இ டிக்கெட் தொடர்பாக விரைவில் ஒப்பந்தம் கோரப்பட்டு அதற்கான பணி தொடங்கும். கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து கழகத்துக்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடியை உருவாக்கியுள்ளனர். இதனால்தான் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகள் உயர்த்தினர். போக்குவரத்து கழகங்களுக்கு ₹42,500 கோடி கடன் உள்ளது. இது தொடர்பாக முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மத்திய அரசு டீசல் விலையை உயர்த்தி வருகிறது. பல்வேறு சிக்கல்களிடையே பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமலும் பெண்கள் மாணவர்களுக்கு இலவச பேருந்து சேவையும் தொடர்கிறது. நிர்வாக சிக்கல்களை தீர்க்க விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு பேசினார். இதேபோன்ற பள்ளிக்கல்வி போக்குவரத்துத்துறை வேலைவாய்ப்பு செய்திகள், டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.